ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடியது ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் ஃபார் கிளாஸ் 12 பேஜ் நம்பர் 77 டாஸ்க் 1 இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் 77 யூனிட் 3, இட் இஸ் கிவன் யூனிட் 3. ஸோ சேஞ்ச் இன்டு பேசிவ் வாய்ஸ், த கவர்னர் இனாக்ரேட்டட் த எக்ஸிபிஷன் அட் 10 o'clock. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ மஸ்ட் சி த வேர்ப். வேர்ப் என்னன்னு பாரு, இனாக்ரேட்டட் அப்படிங்கிறது வேர்ப். வேர்ப்புங்கிறது செயல், வினை. அந்த வேர்பை வச்சு தான் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் நீ ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியும். அடுத்தது யூ ஆர் டேக்கிங் சப்ஜெக்ட், இது வந்து சப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட். த கவர்னர் இனாக்ரேட்டட் த எக்ஸிபிஷன், அப்போ ஆப்ஜெக்டை இந்த பக்கம் கொண்டு வந்துடு. ஸோ இந்த இதுக்கு மேலே இந்த இடத்துல வந்து த எக்ஸிபிஷன் அப்படின்னு எழுதுற. ஸோ எழுதிட்டுமா, எக்ஸிபிஷன். அடுத்தது இங்கே பை த கவர்னர், பை த கவர்னர். அப்புறம் மீதி எல்லாம் அப்படியே தான், அட் 10 o'clock அதெல்லாம் யாஸ் யூஷுவல் எழுது. இங்கே சிங்கிள் வேர்ப் அப்படிங்கிறது டபுள் வேர்ப்பாக மாறும், ஒன் வேர்ப் அப்படிங்கிறது டூ வேர்ப்பாக சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ் வருது, பாஸ்ட் டென்ஸ் வர்றப்போ யூ ஆர் யூஸிங் வாஸ் அல்லது வேர். உங்களுக்கு தெரியும் பாஸ்ட் டென்ஸ் வர்றப்போ யூ ஆர் யூஸிங் வாஸ் அல்லது வேர். வாஸ் ஃபார் சிங்குலர், சிங்குலராக இருக்கிறப்போ வாஸும், ப்ளூரலாக இருக்கிறப்போ வேரும் யூஸ் பண்ணணும். ஸோ இது சிங்குலராக ப்ளூரலாங்கிறது இந்த ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக திருப்பணும் இல்லையா, அதை வச்சு தான் பார்க்கணும். ஸோ இது வந்து சிங்குலர், சின்ஸ் இட் ஈஸ் ஏ சிங்குலர் யூ ஆர் யூஸிங் வாஸ். அப்போ வாஸ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம், தேர்ட் ஃபார்ம் இனாக்ரேட், இனாக்ரேட்டட், இனாக்ரேட்டட். So, you are writing inaugurated. So, is the answer. The crowd expected the leader to arrive early in the morning. இதில் ஃபஸ்ட்டு வேர்பை தான் நீ ரவுண்ட் பண்ணணும். எக்ஸ்பெக்டட் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ்னால் இப்போ சொன்ன அதே ரூல்ஸ் தான். இது சப்ஜெக்ட் அண்ட் திஸ் இஸ் ஆப்ஜெக்ட். அப்போ லீடருங்கிறது இந்த இடத்துல வரும். ஸோ இப்போ போட்டுட்ருக்கிறது வந்து பேசிவ் வாய்ஸ். ஸோ த லீடர், லீடர் சிங்குலர், ஃபார் சிங்குலர் யூ ஆர் செலக்டிங் வாஸ். தென் தேர்ட் ஃபார்ம், தேர்ட் ஃபார்ம் அப்படின்னா என்னது, வாஸ் ப்ளஸ் பிபி அல்லது V1. V1 சொல்லிக்காது, ஈஸியாக இருக்கும். சாரி, நாட் V1, V3. தேர்ட் ஃபார்ம்னா V3. ஸோ எக்ஸ்பெக்டட், எக்ஸ்பெக்ட், எக்ஸ்பெக்டட், எக்ஸ்பெக்டட், எக்ஸ்பெக்டட். இங்கே ப்ரிப்போசிஷன் பை அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். யூ ஆர் யூஸிங் த ப்ரிப்போசிஷன் பை. அவரால், ஆல், பை அப்படின்னா ஆல் அப்படின்னு சொல்லும். சில டைம்ஸ் பை யூஸ் பண்ணாமே பேசிவ் ஃபார்மில் அது வரும். ஸோ த லீடர் வாஸ் எக்ஸ்பெக்டட் பை த க்ரௌடு. மீதியெல்லாம் ஆஸ் யூஷுவல் யூ ஆர் ரைட்டிங். ஸோ டூ திங்ஸ் யூ ஆர் ரிமெம்பரிங், ஒன்று வந்து வேர்ப்பு ப்ரெசண்ட்டா பாஸ்ட்டா அப்படின்னு பார்க்கணும். பாஸ்ட் டென்ஸ்னால் யூ ஆர் யூஸிங் வாஸ் வேர். ப்ரெசன்ட் டென்ஸ் மீன்ஸ் சப்போஸ் இது ப்ரெசண்ட்டாக வருது, ப்ரெசண்ட்டாக வந்ததுன்னா யூ ஆர் யூஸிங் ஈஸ் அல்லது ஆர். ஈஸ் ஃபார் சிங்குலர், ஆர் ஃபார் ப்ளூரல். தென் சிங்கிள் வேர்பு டபுள் வேர்பாக மாறிடுச்சு. சிங்குலராக ப்ளூரலாக அப்படிங்கிறது இதை வச்சு தான் பார்க்கணும், நாட் இந்த சப்ஜெக்ட் வச்சு பார்க்கக்கூடாது. கிளியர்? இங்கே டேர்ன் பண்ணி ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக கொண்டு வரோம் இல்லையா, இதை வச்சு தான் சிங்குலராக ப்ளூரலாக அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். சார், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இது வந்து க்வெஸ்சன் ஃபார்ம். க்வெஸ்சன் ஃபார்ம் வர்றப்போ ஃபார் ஹூ யூ ஆர் யூஸிங் பை ஹூம், யாரால், பை ஹூம் அப்படின்னா யாரால், யார் உனக்கு, ஹேர் அப்படிங்கிறப்ப அவளுக்கு, யார் அவளுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடம் எடுத்தார்கள், நடத்தினார்கள், தாட்னா நடத்தப்பட்டது. ஸோ பைவும் யாரால் அவளுக்கு அந்த பாடம் நடத்தப்பட்டது அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ பைவும். அடுத்தது என்ன வரணும்னா வேர்ப் வரணும். அடுத்தது இந்த இடத்துல வந்து சப்ஜெக்ட் வரணும். ஸோ பைவும், இங்கே தாட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் வர்றப்போ சிங்குலர் வாஸ், ஃபார் ப்ளூரல் வேர். இது வந்து ஹேர் அப்படிங்கிறது என்னது, சிங்குலர். ஸோ சின்ஸ் இட் இஸ் சிங்குலர் யூ ஆர் யூஸிங் வாஸ், வாஸ் அப்படிங்கிறத எடுக்கிறோம். ஏன் வாஸ் செலக்ட் பண்ணுறோன்னா சிங்குலர்,
ஹர்னா அவளுக்கு ஒருத்தர். அப்போ யூ ஆர் யூஸிங் வாஸ். ஸோ பை ஹூம் வாஸ் ஷீ. ஹர் அப்படிங்கிறது என்னவோ சேஞ்ச் ஆயிடுது. ஷீ பை ஹூம் வாஸ் ஷீ தாட். தேர்ட் ஃபார்ம் டிஹெச்ஏ யூஜி ஹெச்டி. என்ன ஏற்கனவே சொன்னேன், வாஸ் ப்ளஸ் வி த்ரீ அல்லது வாஸ் ப்ளஸ் பிபி. ஸோ பை ஹூம் வாஸ் ஷீ தாட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இது அப்படியே தொடர்ந்து எழுதுறோம். ஸோ ஹூ வர்றப்போ பையும், அடுத்தது கண்டிப்பாக வேர்ப் தான் எழுதணும். அடுத்தது சப்ஜெக்ட், அடுத்தது இது என்னென்னு சொல்லலாம் வி த்ரீ. இதுதான் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சரை நீ தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் தான் இதை நீ பிரிக்க முடியும். இதனுடைய ஸ்ட்ரக்சர் பையும், தென் வேர்ப், சப்ஜெக்ட், வி த்ரீ, தென் த ரிமைனிங். ஸ்ட்ரக்சர் தெரியாமல் நம்மளாக ஒரு அசம்ஷனில் எழுதக்கூடாது. தே அன்அனானிமஸ்லி நேம்டு ரவி த கேப்டன் ஆஃப் த டீம். முதல்ல சப்ஜெக்ட் எது? தே. அன்அனானிமஸ்லி அப்படியே தொடர்ச்சியாக இருக்கும், அது பிரச்சனை இல்லை. நேம்டு அப்படிங்கிறது தான் வேர்ப், ரவி அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். அப்போ எதை திருப்பி கொண்டு வரணும்? ரவி. ஸோ ரவி. அடுத்தது இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன வரும்? இந்த ஒரு சிங்கிள் வேர்பு டபுள் வேர்பாக சேஞ்ச் ஆகும். அடுத்தது அந்த பை அப்படிங்கிற யார் யூஸிங் வாஸ். தென் நேம்டு. இப்போ ஸ்ட்ரக்சர் வந்து செக் பண்ணு. ரவி சப்ஜெக்ட், தென் வாஸ், சிங்கிள் வேர்பு வந்து டபுள் வேர்பாக சேஞ்ச் ஆயிடுச்சு. சிங்குலராக இருக்கிறதுனால யூஸிங் வாஸ் நேம்டு. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணணும். ஃபார் சிங்குலர் யூ ஆர் யூஸிங் வாஸ், ஃபார் ப்ளூரல் யூ ஆர் யூஸிங் வேர். ஸோ ரவி வாஸ் நேம்டு. என்ன நேம் பண்ணப்பட்டார்? த கேப்டன் ஆஃப் த டீம். எல்லோராலும் கேப்டன் ஆஃப் த டீம் வந்து ரவி தான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. நேம்டு த கேப்டன் ஆஃப் த டீம், தென் அன்அனானிமஸ்லி.